Hello friends, welcome to Mitha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சுறா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். நான் சுறா மீன் வந்து 1/2 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமா பூண்டு எடுத்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்துக்கிறேன். இத எல்லாமே ஒண்ணா போட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில எப்படி அரைச்சு எடுத்து வந்தறலாம். இதல கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மட்டும் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த எப்படி பிசறதுன்றத பார்க்கலாம். மீன்ல போட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரக தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு தூள் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். இருந்தாலும் அதல இது அரைச்சு வச்ச கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இஞ்சி துண்டு ஒரு துண்டு சின்ன துண்டு ஒரு 6-7 பல்லு மேல பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி கறிவேப்பிலை போட்டு அரைச்சு வச்சி நம்ம மீன் வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிளகு கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். கார்ன் ஃப்ளவர் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். நம்ம கலர் வேணும்னா கலரும் சேர்த்துக்கலாம். வேணான்னா நம்ம இப்படியே விட்டுடலாம். அந்த இதில் மீன் போட்டுடலாம். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குன்னு நீங்கள் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டதுனால இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். கறிவேப்பிலோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வறுத்தோம்னா மிளகு இதெல்லாம் போட்டதுனா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லாமே போட்டாச்சு. பெசரியும் வச்சாச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. நிறைய ஊற்றணும்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். போட்டவுடனே திருப்பி விட வேணாம். கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம திருப்பி விடலாம். உடனே திருப்பி விட்டு அந்த மசாலாலாம் எண்ணெயில் ஒட்டிட்டு அப்படியே வரும். அதனால் செவந்துருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எல்லா மீனையும் நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.